என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டு ஆளுங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? வரலாறு என்பது நம் தமிழ் மண்ணின் வீரத்தின் வரலாறு. தமிழருக்கே உரிய ஒரு வீரத்தை வேலு நாச்சியார் பெற்றிருந்தார். வேலு நாச்சியார் பல கலைகள் பெற்றவர், பல மொழிகள் கற்றவர். ஹைதரலியை போய் சந்திக்கும் பொழுது ஹைதரலி மிரட்டாரு, வேலு நாச்சியார் எங்கேன்னு கேட்கும் போது குதிரையிலிருந்து இறங்கி அவங்க தனக்கு நோய் வாய்ப்பட்டு சிகிச்சைக்காக வெளிநாடு செல்கிறார். அங்கு சென்ற போது அந்த நாட்டு இளவரசிக்கு வயிறு கட்டுக் கொடுக்கிறார். அந்த அளவுக்கு அந்த வயதிலும் கூட அவருடைய திறமையும் அவருடைய இது துணிவும் இருந்தது. வேலுநாச்சி அவருடைய வளரி வீச்சுக்கு இப்பொழுதுமே தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வீரம் சொல்லப்படுகிறதோ அந்த அளவுக்கு துரோகம் சொல்லப்படுகிறது. துரோகத்தின் அடிப்படையிலோ சூழ்ச்சியின் அடிப்படையிலோ வீரப்பேரரசர் முத்துமுருகனார் காளையார் கோவிலில் வீர மரணம் அடைகிறார். இந்திய விடுதலை வரலாற்றில் போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்த ஒரே மாவீரர் முத்துமுருகனார் தேவர். வேதனையான விஷயத்தை இந்த இடத்துல பதிவு செய்யறோம். வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், வாளுக்கு வேலி அம்பலம், வாவு சிதம்பரம் பிள்ளை அனைவரையும் சாதி வட்டத்துக்குள் கொண்டாடுவதால் ஏற்படும் நிலைமைதான் இன்று குயிலிக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவின் வீரமங்கை யார் என்று கேட்டால் ஜான்சி ராணி என்று பலரும் பாட புத்தகத்தில் படித்திருக்கிறோம். ஆனால் வடநாட்டு ஜான்சி ராணியை பெருமையாக பேசக்கூடிய நாம் தம்முடைய தென்னாட்டில் தமிழ்நாட்டில் ராணி வேலு நாச்சியார் அவர்கள் ஆங்கிலேயரை விரட்டினார், ஓட ஓட விரட்டினார், மிரட்டினார் என்ற வரலாறை இன்னமும் காலம் சொல்லி கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோம். நம் தமிழ்நாட்டின் பெருமை வீரமங்கை ராணி வேலு நாச்சியாரனுடைய வரலாறை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் நாம் இருப்பதனால் அவர்களுடைய மணிமண்டபத்தில் தான் நாம் இருக்கோம். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கோம். இந்த இடத்துல இந்த வீரமங்கை வேலு நாச்சியாரனுடைய அறக்கட்டளையை சார்ந்த திரு மணிமுத்து அவர்கள் இருக்கிறார். அவரிடம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, வாருங்கள் கேட்போம். வணக்கம் திரு மணிமுத்து சார். எஸ், தென்னாட்டு ஜான்சி ராணி அப்படின்னு கூட சொல்லலாம் வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அவர்களுடைய வீரம் ஆங்கிலேயரை எதிர்த்த விதமா இருக்கட்டும், ஏன் மைசூரை கட்டியாண்ட ஹைதர் அலிக்கு முன்னாடியே போயிட்டு அவரையே மிரட்சி கொள்ள செய்தவர் வீரமங்கை வேலு நாச்சியார், பெரிய படைத்தளபதிகள் மருது சகோதரர்களோடு பயணித்தவர், அவருடைய பெருமை வீரம் எப்படிப்பட்டது சார்? ஏன் ஜான்சி ராணிக்கு கிடைத்த அந்த உயரம் இவர்களுக்கு இப்போது இன்னமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கோம்? இந்திய விடுதலை வரலாற்று புத்தகத்தை எடுத்தீங்கன்னா பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய முதல் பக்கத்தில் பொறிக்கப்பட வேண்டியது வேலு நாச்சியாருடைய வீர வரலாறு. தென்னகத்தில் பிறந்ததாலோ இல்ல தமிழ்நாட்டில் பிறந்ததாலோ இன்று கடைசி பக்கத்தில் வருத்தத்தோடு நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த ஒரு சூழலை இன்றைய ஆட்சியாளர்களோ என்றைய ஆட்சியாளர்களும் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்ல மறந்ததற்கு காரணம் என்னன்னே தெரியல. ஆனா இன்னைக்கு தென்னாட்டு ஜான்சி ராணி என்று வேலு நாச்சியார் சொல்வது மிகவும் தவறு. ஜான்சி ராணியை வடநாட்டின் வேலு நாச்சியார் வடநாட்டுல சொல்லணும். ஏன்னு வச்சுக்கலாம், வேலு நாச்சியார் என்பவர் ஜான்சி ராணியுடைய ஆட்சி காலத்துக்கும் 75 ஆட்சி காலத்துக்கு முன்னாலேயே ஆட்சி புரிந்தவர். கிபி 1920 வந்து வேலு நாச்சியார் வந்து, அது போக வேலு நாச்சியாருடைய வரலாற்றை பார்த்தோம் என்றால் ஜான்சி ராணி வரலாற்றையும் திருப்பி பாருங்கள். வேலு நாச்சியார் வரலாறு என்பது வெற்றி வரலாறு. ஆங்கில ஏகாதிபத்திய பிடித்த ஒரு சீமையை ஆங்கிலேயரை விரட்டி வென்றெடுத்த வீர பெண்மணி என்பது வேலு நாச்சியார் என்பது உலகறிந்த உண்மை. இதை சொல்ல ஏன் தயங்குகிறோம் என்றுதான் தெரியவில்லை. இதை சொல்வதற்கு நாம் ஏன் தயாரில்லை என்றும் தெரியவில்லை. என்று உங்களை போலவர்கள்லாம் சொல்லும் போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறது. இதை கொண்டு சேர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை முன்னெடுத்து செல்ல வேண்டும். வேலு நாச்சியாருடைய வரலாறு என்பது நம் தமிழ் மண்ணின் வீரத்தின் வரலாறு. தமிழருக்கே உரிய ஒரு வீரத்தை வேலு நாச்சியார் பெற்றிருந்தார். வேலு நாச்சியார் பல கலைகள் பெற்றவர், பல மொழிகள் கற்றவர். நீங்க தெளிவாக சொன்னீர்கள், ஹைதரலியை போய் சந்திக்கும் பொழுது ஹைதரலி மிரட்டாரு, வேலு நாச்சியார் எங்கேன்னு கேட்கும் போது குதிரையிலிருந்து இறங்கி அவங்க அந்த தலப்பாகை தூடி முடியே அப்படி சுத்தரும் போது அந்த வீரம் அங்கு பறைசாற்றப்பட்ட. மருது சகோதரர்களோடு பயணித்து அந்த சிவகங்கை சீமையை கட்டி ஆற்றணும்னு நினைச்சாங்க. ஆனால் பெரும்பாலான நிர்வாகத்தை வந்து மருது சகோதரர்களிடமே ஒப்படைத்தார். ஆனால் வந்து அத்தனை ஆளுமை திறன்களையும் வேலு நாச்சியார் அவர்கள் தான் செய்தார்கள். ஆனால் அந்த இடத்துல வந்து முத்து வடுகநாத தேவருக்கு பிறகு தான் தான் அந்த அதிகார கட்டமைப்புக்கு வர வேண்டும். அந்த அந்த வேகம் எங்கிருந்து வந்தது வேலு நாச்சியாருக்கு? பிறவியிலே உள்ளது அல்லவா. வேலு நாச்சியாருடைய தனி, அவர் வந்து தனியா ஒரு பெண்ணா பிறக்கிறாங்க.
அவருக்கு வந்து அனைத்தும் ஊட்டி வளர்க்கப்படுகிறது. பெரிய மரவ நாடுகளின் சேதுபதி சீமையில் அவருக்கு அனைத்தும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அவர் ஒரு அரச குடும்பத்து பெண்மணி, அவருக்கு அது பிறவியிலே வந்தது. இங்கும் அவருக்கு காலத்தின் கட்டாயம் அவரை கொண்டு நிறுத்துகின்றது. இப்பொழுதுமே தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வீரம் சொல்லப்படுகிறதோ அந்த அளவுக்கு துரோகம் சொல்லப்படுகிறது. துரோகத்தின் அடிப்படையிலோ சூழ்ச்சியின் அடிப்படையிலோ வீரப்பேரரசர் முத்துமுருகனார் காளையார் கோவிலில் வீர மரணம் அடைகின்றார். ஒரு விஷயத்தை நாம் இன்று பதிவு செய்தே ஆக வேண்டும். இந்திய விடுதலை வரலாற்றில் போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்த ஒரே மாவீரர் முத்துமுருகனார் தேவர். அவருடைய புகழை நாம் இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. வேலுநாச்சி அவருடைய புகழ்தை நாம் பரப்பிக் கொண்டிருக்க வேண்டிய கட்டாயத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். நாட்டிற்காக உயிர் துறந்தவர்களையும் நாட்டுக்காக தன்னை அழித்தவர்களையும் பேசுவது எவ்வளவு பெரிய வரலாறு அல்லவா? இன்று வேலுநாச்சியார் அவர்கள் அதற்கு மேல வேலுநாச்சியாரிடம் திணிக்கப்படுகின்றது. முத்துமுருகனார் இறந்து விடுகிறார். சிவகங்கை சீமையை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் போது அவர்களிடம் இருக்கும் ஆற்றல் வெளிக்கொண்டு வருகிறார். அதுவரையிலும் அவர் ஒரு பட்டத்து ராணியாக மட்டும் இருந்தவர், ஒரு வீர பேரரசியாக வெளிவர வேண்டிய கட்டாயத்தை இந்த நாட்டு உருவாக்கி விடுகிறார்கள். அந்த நேரத்தில் அவருடைய வீரம் வெளிப்படுகிறது, அவருடைய வேகம் வெளிப்படுகிறது. நாட்டை காக்க வேண்டும், நாட்டு மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடுகிறார். என்ன மாதிரி ஒரு போர் தந்திரங்களை எல்லாம் கையாண்டார் வேலுநாச்சியார்? வேலுநாச்சியாருடைய குதிரை ஏற்றமும் சரி, வேலுநாச்சியாருடைய வாழ்வீச்சும் சரி, உலக வரலாற்றில் பேசப்பட்ட உண்மை. அது போக வரலி வளரி வீசுவதில் வேலுநாச்சியார் வந்து பெண்களில் மிகப்பெரிய திறமை வாய்ந்தவர். இதற்கு எடுத்துக்காட்டாக நீங்க இன்றும் ஆவண காப்பகத்தில் படித்து பார்த்தோம் என்றால் இருக்கின்றது. பிரான்ஸ் நாட்டிற்கு அவருக்கு இதய ஆபரேஷனுக்கு சென்று போது அங்கு உள்ள இளவரசிக்கு வளரி கற்றுக் கொடுத்ததாக வரலாறு சொல்கிறது. தனக்கு நோய் வாய்ப்பட்டு சிகிச்சைக்காக வெளிநாடு செல்கிறார். அங்கு சென்ற போது அந்த நாட்டு இளவரசிக்கு வளரி கற்றுக் கொடுக்கிறார். அந்த அளவுக்கு அந்த வயதிலும் கூட அவருடைய திறமையும் அவருடைய இது துணிவும் இருந்தது. வேலுநாச்சியாருடைய வளரி வீச்சுக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய விடுதலை வரலாற்றிலே யாரும் அவர் வளரி வீச்சுக்கு பதில் சொல்ல முடியாது. சரி, அப்படி அவர் ஒரு குதிரை ஏற்றம் சரி, வாள் வீச்சும் சரி, சிலம்பமும் சரி, அனைத்து கலைகளையும் கற்றுந்தவர் வேலுநாச்சியார். அனைத்து கலைகளும் ஒரு பெரிய மரவ நாட்டிலேயே கற்றுக்கொண்டுதான் இங்கு வந்தார். மன்னர் வாரிசுகள் அற்ற பெரிய மருது சின்ன மருதாக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆனால் முத்து வடுகநாத தேவர் அவங்களுடைய வகைராக்கள் வாரிசுகளுக்கு ஏன் கொடுக்க மறுத்து விட்டார் அந்த அதிகாரத்தை? வரலாற்றை வேலுநாச்சியார் வந்து நன்றாக சொல்ல வேண்டும். இன்று வரலாறு தவறாக சொல்லப்படுகிறது. வேலுநாச்சியார் வந்து எங்கும் எப்பொழுதும் மருது சகோதரர்கள் தளபதிகளாகவும் ஆட்சி பொறுப்பில் முக்கிய பங்காற்றுகளாகவும் வைத்திருந்தார்களே தவிர எந்த இடத்திலும் எந்த வரலாற்றிலும் மருது பாண்டியர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்ததாக வரலாறு இல்லையே. முழுமையான அதிகாரத்தை வந்து ரெண்டு பேருக்கும் கொடுத்தார் அப்படின்ற மாதிரி எல்லாம் வரலாறு. அவருடைய வயது முதிய வயது, அவரை அன்று வழிநடத்திய விதம், மருது சகோதரர் உடன் இருந்து இந்த நாட்டை மீட்டெடுத்த விதம், இதில் வந்து அவர்கள் பங்கு கொடுத்தார்களே தவிர ஆட்சியில் பங்கு கொடுக்கவில்லை. வேலுநாச்சியார் ஆட்சி ஆளுகிறார். வேலுநாச்சியாருக்கு பிறகு வேலுநாச்சியாருடைய மகள் வெள்ளஞ்சி நாச்சியார் ஆட்சி ஆளுகிறார்கள். அதற்கு பிறகு இந்திய ஆவண காப்பகத்தை திறந்து பார்த்தோம் என்றால் அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. சிவகங்கை சீமையின் கடைசி மன்னர் 75 வீரர்களோட மலேசியா நாட்டுக்கு பிறகு சக்கந்தி பெரியவேங்க உடையினத்தேவர் நாடு கடத்தப்பட்டார் என்று. வேலுநாச்சியாருடைய வீர வரலாற்றில் குயிலியின் பங்கு எத்தகையது சார்? குயிலியின் பங்கு கண்டிப்பாக நாம் அதை ஏற்றுக்கொள்ளே ஆக வேண்டும். ஆங்கில ஏகாதிபத்தியம் ஆயுத கிடங்குகளை அழிப்பதற்கு தன் உயிரை மாய்த்து கொண்ட ஒரு தியாக செம்மல் குயிலி அவர்கள். அவருடைய வரலாற்றை நாம் பறைசாற்றியே வேலுநாச்சியாருடைய புகழில் அவருடைய மணிமகுடம் தான். குயிலின் ஒரு கேரக்டரே கிடையாது, வேலுநாச்சியார் வரலாற்றில் புனையப்பட்ட ஒரு கதை அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்களே, அதை எப்படி பார்க்கறீங்க? வேதனையான விஷயத்தை இந்த இடத்தில் பதிவு செய்யறோம். வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள், வாளுக்கு வேலி அம்பலம், வாவு சிதம்பரம் பிள்ளை அனைவரையும் சாதி வட்டத்துக்கு கொண்டாடுவதால் ஏற்படும் நிலைமைதான் இன்று குயிலிக்கும் ஏற்பட்டிருக்கிறது. குயிலி என்று ஒரு கேரக்டர் இருந்ததா இல்லையா என்பது அல்ல இங்கே விவாதம். ஆனால் ஆவண காப்பகத்தில், லண்டனில் இருக்கும் ஆவண காப்பகத்தில் இருக்க தெளிவாக இருக்கிறது, பெண் புலி ஒருவர் தன் உடலை மாய்த்து கொண்டு ஆயுதத்தை கிடைத்தார் என்று. அதில் குயிலி என்றோ அவர் இந்த இனத்தவர் என்றோ குறிப்பிடவில்லை. ஆகையால் அதை புனையப்பட்ட பெயரா புனையப்பட்டதா என்பதில் ஒரு போராளி இருந்தது உண்மை. சிவகங்கை சீமையில் ஒரு பெண் பேரால் பெண் விடுதலை புலி என்றே சொல்ல வேண்டும். ஒரு பெண் விடுதலை புலி அன்றே உருவாகி இருந்தார் என்பதற்கு எடுத்துக்காட்டு சிவகங்கை சீமையில் உண்டு. ராணி வேலுநாச்சியாருக்கு இப்படி ஒரு மணிமண்டபம் யாரால் உருவாக்கப்பட்டது சார்? இந்த சிவகங்கை மண்ணில் அதற்குரிய பெருமை தமிழகத்தை ஆண்ட இரும்பு பெண்மணியினும் செல்வி ஜெயலலிதா முன்னாள் முதல்வர், இதய தெய்வம் என்று போற்றப்படும் புரட்சி தலைவி அம்மா அவர்களே சார். அவருடைய ஆட்சி காலத்தில் வேலுநாச்சியாருக்கு 1 ஏக்கரில் இடம் கொடுத்து 1 கோடி நிதி உதவி ஒதுக்கி வேலுநாச்சியாருடைய விழாவை அரசு விழாவாக அறிவித்து வேலுநாச்சியாருக்கு புகழ் மகுடம் சூட்டியதில் ஜெயலலிதாவிற்கு ஒரு பங்கு உண்டு. வெறும் ஒரு ஒரு காட்சி பொருளாக மட்டுமே பார்த்துவிட்டு செல்கிறாரா? அவங்களுடைய உணர்வு என்ன மாதிரி பேசு பொருள் ஆகிறது சார்? வேலுநாச்சியார் அப்படிங்கிற பேரை உச்சரிக்கும் போதே உணர்ச்சியை கொண்டு வந்துருவாங்க. சரி,
நாம் இன்று நீங்களும் செல்ல பல இடங்களுக்கு செல்கிறீர்கள். நீங்கள் வேலு நாச்சியார் என்று யாரிடம் கேளுங்கள். இங்கு மட்டுமல்ல பல மாநில மாவட்டங்களில் இருக்கிற பெண்களாக இருக்கட்டும், இங்கு கடற்கோடியில் இருக்கும் பெண்களாக இருக்கும், கடற்கரையில் ஓரத்தில் வாழும் பெண்களாக இருக்கட்டும், அவர்கள் இடத்தில் ஒரு வேலு நாச்சியார் என்றும் சொல்லும் போது அவர்கள் உணர்ச்சி பெருக்கெடுக்கிறார்கள். இங்கு வருபவர்களெல்லாம் இதை போய் ஒரு கோவிலாக, இவரை ஒரு தெய்வமாக மதித்து தான் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு உள்ள வரும்பொழுதே ஒரு வீரத்தை, அந்த சாதாரணமாக இருந்த மண் இன்று செம்மண்ணாக இருக்கிறது என்றால் இங்கு இருந்த போர் வீரர்கள் சிந்திய ரத்தத்தினால் ஏற்பட்டது தான் அது. இந்த மண்ணுக்குள்ளே நீங்க கால் வைக்கும் போதே உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டாகும், அது இந்த இடத்துல கண்டிப்பா இருக்கும், வர்றவங்க அதை உணர்றாங்க. எஸ், வீரமங்கை வேலு நாச்சியாருடைய பெருமைகளையும் அதே போல அவருடைய போர் திறன்களையும் நீங்க வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. அதே போல நிறைய சந்தேகங்கள் இருந்தது, அதையும் நான் கேட்டேன், அதையும் சொல்லியிருக்கீங்க. இந்த மணிமண்டபத்தின் வாயிலாக இங்கிருந்து நிறைய தகவல்களை மக்களுக்கு கொடுக்கிறோம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.